Hi friends, vanakkam. Welcome to Rose Home Cooking. இன்னைக்கு கடலை அவித்த தண்ணியில் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை அவித்த நீர், மிளகு, உப்பு, கடுகு, மஞ்சள், சின்ன சீரகம், புளி சிறிதளவு, மின்ட் லீவ்ஸ், வரமிளகாய், பூண்டு, வெங்காயம். ஓகே, இப்போ சின்ன சீரகம், மிளகு, புளி, இது மூண்டையும் நல்லா அடிச்சு கொள்ளணும் முதல்ல. ஓகே, இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சிறிதளவு எண்ணெயை விட்டுட்டு இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு கடுகு போடுவோம். வெங்காயம், சித்தல் மிளகாய், கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கணும். பிறகு இடிச்சு வச்ச இந்த பேஸ்ட்டை போடணும். ஓகே, இப்போ கடலை அவித்த தண்ணியில் உப்பு, மஞ்சள், புளிக்கரைசல் மூண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஊற்றிடணும். ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும். ஓகே, இப்போ ரசம் கொதிச்சுட்டுது. அதில் மீன் கிளீவ்ஸ் சிறிதளவு இறக்கின பிறகு கலந்து கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.